இருந்து வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் உண்டாட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த நேரத்திலே உங்கள் முன்பு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சஹியான ஹதீஸுகள் அல் குர்ஆனுக்கு ஒருபோதும் முரண்படவே படாது என்ற தலைப்பிலே சில விஷயங்களை கூற கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக இது இந்த தலைப்பு எவ்வளோ முக்கியமான தலைப்புன்னா, அதிலும் குறிப்பாக பேரணாம்போட்டு போன்ற இடங்களில் வந்து இந்த தலைப்பு அவசியமாக பேசப்பட வேண்டிய தலைப்பாக இருக்குது. ஆகவே இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பு சில அடிப்படைகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அந்த அடிப்படைகளை விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ முக்கியமான தலைப்பு, ஹதீஸுகளை எப்படி நம்பணும் அப்படின்றத நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படை என்னன்னு சொன்னால், நம்ம கலிமா சொல்கிறோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது ரசூல்லான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்குது, இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு மனிதர் சொல்கிறார், சாட்சி அளிக்கிறார், அதுக்கான அர்த்தம் என்ன, அதற்கான அடிப்படை என்ன என்று குர்ஆன் ஹதீஸில் பார்த்தோன்னு சொன்னால் நான்கு அடிப்படை சொல்லப்படுது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க ரசூலாக நான் ஏற்றுக்கிட்டேன் என்று ஒரு மனிதன் சாட்சி சொல்கிறான்னா அவன் மீது நான்கு அடிப்படைகள் கடமையாகுது. முதல் அடிப்படை, தா அது ஃபீமா அமர், அல்லாஹ்வுடைய தூதர் எதை கட்டளையிட்டார்களோ அதை அவன் செய்தே ஆகணும். இரண்டாவது அடிப்படை, இஜ் தினாபு மானஹா அன்ஹு வஸஜர், ரசூலுல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்களோ, எச்சரிக்கை செய்திருக்கிறாங்களோ அதை விட்டு விலகணும். மூன்றாவது, தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு அறிவித்து கொடுத்தாங்களோ, ஹதீஸாக எடுத்து சொன்னாங்களோ அதை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். நான்காவது, வல்லா யஅபுதுல்லாஹ இல்லா பிமா ஷரா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்களோ அந்த முறையில் வணங்கணும். ஆக யார் ஒரு மனிதன் இந்த நான்கு அடிப்படையை எடுத்துக்கிறானோ, இந்த அடிப்படையின் மீது யார் ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டு வர்றானோ, இவன் தான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் மீது சரியான முறையில் ஈமான் கொண்ட மனிதனாக ஆக முடியும். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எதை அறிவித்து கொடுத்தாங்களோ அதை கட்டாயமாக என்ன செய்யணும், உண்மைப்படுத்த வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஹதீஸாக சுன்னாவாக அவர்களை தொட்டு என்னெல்லாம் விஷயங்கள் வந்திருக்கிறதோ அவை ஆதாரபூர்வமானதாக இருந்ததுன்னா, உறுதியான தகவலாக இருந்தால் அதை அவசியம் நாம் நம்ப வேண்டும். அது விஷயத்தில் ஒரு மனிதன் நம்ப மறுக்கிறான்னா, ஹதீஸெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஏன் அறிவுக்கு முரண்படுது, ஏன் சிந்தனைக்கு முரண்படுது, ஏன் அறிவுக்கு பார்க்கும்போது குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரி தெரியுது என்று ஒரு மனிதன் ஹதீஸை மறுக்கிறான்னா, ஹதீஸை நிராகரிக்கிறான்னா, ஹதீஸுகளை தள்ளுறான்னு சொன்னால் இது அவனை வழிகேட்டில் கொண்டு போகும். அந்த வழிகேடானது அவனை குஃபுரில் கூட கொண்டு போய் தள்ளலாம். ஆகவே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹதீஸுகள் தொடர்பான விஷயத்தில் உண்மையாகவே நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சஹியான ஹதீஸுகள் ஒருபோதும் என்ன செய்யாது, குர்ஆனுக்கு முரண்படவே படாது. எந்த அடிப்படையில் சொல்கிறோம், ஏன் முரண்படாது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும். ஹதீஸுகள் இருக்கிறதே, அல்லாஹ் எப்படி குர்ஆனை ரசூல்லாவுக்கு வஹியாக தந்தானோ அதே போன்று தான் ஹதீஸுகளையும் வஹியின் அடிப்படையில் கொடுத்துருக்குறான். குர்ஆன் வஹியாக தந்தது மாதிரி ஹதீஸுகளும் வஹியாக தரப்பட்டிருக்கு. இதற்கு என்ன ஆதாரம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து நஜம் என்று சொல்லக்கூடிய 53வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யுன் யூஹா, இந்த தூதர் மனோ இச்சையின்படி எதையுமே பேசுறது கிடையாது. இந்த தூதர் மார்க்கம் என்ற பேரில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவை அனைத்தும் வஹியின் உள்ள அடிப்படையில் ஆகுன்றான்லாம். இப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் என்ற பேரில் குர்ஆனை சொன்னாலும் சரி ஹதீஸை சொன்னாலும் சரி
ரெண்டுமே என்னவா இருக்குது? வஹியாக இருக்குது. இரண்டுமே வஹியாகும் என்பதை நம்ம விளங்கணும். அப்போ குர்ஆன் வஹியாக கொடுக்கப்பட்டது போன்று ஹதீஸுகளும் வஹியாக தரப்பட்டிருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம நம்ப வேண்டும். இதற்கு இன்னொரு ஆதாரம் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 113வது வசனத்தில் சொல்றான், வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்ம, நபியே அல்லாஹ் உங்கள் மீது கிதாப் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தையும் குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், உங்கள் மீது இறக்கியிருக்கிறான். அன்சலனா இறக்குதல் அர்த்தம். குர்ஆனை இறக்கியிருக்கிறா, ஹிக்மத்தையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நான் பல அறிஞர்களை சந்தித்து அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல்லாவை குறித்து கிதாப் ஹிக்மன்னு சொல்றான், இந்த ஹிக்மானா என்ன என்று கேட்டேன். அப்ப எல்லா அறிஞர்களும் என்ன சொன்னாங்க, ஹிக்மத் என்று சொன்னால் அது ரசூல்லாவுடைய சுன்னாவை குறிக்கிறது, ஹதீஸுகளை குறிக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப இதுல நமக்கு விளங்குறோம், குர்ஆன் வஹியாக தரப்பட்டது போல் ஹதீஸுகளும் என்னவா இருக்கிறது, வஹியாக தரப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதற்கு இன்னொரு ஆயத்து கூட பாருங்க ஆதாரமா, சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வத்குர்னா மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்ன மின் ஆயாத்தில்லா வல் ஹிக்மத் இன்னல்லாஹ கான லதீஃபன் கபீரா. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், முஃமின்களே குறிப்பா ரசூலுல்லாஹ்வுடைய மனிதமார்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வசனங்களும் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானமும் ஓதப்படுகின்றதே, அதை நீங்கள் நினைவு கூறுங்கள்ன்றான். இந்த வசனத்திற்கு கதாதா ரஹிமஹுல்லா விளக்கம் அளிக்கிறாங்க, இந்த இடத்துல ஹிக்மத் என்பது என்ன, ரசூல்லாவுடைய ஹதீஸுகளை குறிக்கிறது, சுன்னாவை குறிக்கிறதுன்னு சொல்லி. அப்ப நம்ம ஒன்னு விளங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ் குர்ஆனை வஹியா கொடுத்த மாதிரி ஹதீஸுகளையும் ரசூல்லாவுக்கு வஹியாக கொடுத்திருக்கிறான். ரசூல்லா சுயமா சொன்னது கிடையாது, ஹதீஸுகள் என்பது சுன்னா என்பது ரசூல்லா சுயமா சொன்னது கிடையாது. இதற்கு ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் பாருங்க, அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல்லா சொல்றாங்க, அலா இன்னி ஊதீதுல் கிதாப மிஸ்லஹு மஅஹு, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எனக்கு குர்ஆனை வஹியா கொடுத்த மாதிரி ஹதீஸுகளையும் குர்ஆனை போன்ற இன்னொரு வஹியாகிய சுன்னாவையும் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று ரசூல்லா சொல்றாங்க. மேலும் பாருங்க, புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், 1536 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸில் ஏழா என்கின்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் உமர் ரதியல்லாஹு இடத்துல கேட்டேன், உமர் ரதியல்லாஹு அவர்களே ரசூல்லாவுக்கு வஹி இறங்குது பார்த்தீங்களா, அந்த நிலையை நான் பார்க்க விரும்புகிறேன், ரசூல்லாவுக்கு வஹி இறங்கும் போது டைம் எப்படி இருக்கும் நான் பார்க்க விரும்புகிறேன்னாங்க. அப்படியா என்று என்ன செய்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு காத்து கொண்டிருக்காங்க. அப்போது ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிரானா என்ற இடத்துல இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உடலில் நான் நறுமண தடவி இருக்கிறேன், அந்த நிலையில் நான் எஹ்ராம் அணியலாமா என்று கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்டதற்கு அப்புறம் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. கேள்வியை கேட்ட சஹாபி பதில் வராதனால அவங்க போயிடுறாங்க. சிறிது நேரத்திற்கு அப்புறம் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்தில் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே ஏழா என்ற சஹாபியை கூப்பிட்டு காட்டுறாங்க, இதுதான் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கக்கூடிய நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகஜ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வி கேட்டாரே அந்த சஹாபியை இடத்துல கொண்டு வாருங்க என்று சொல்கிறாங்க. அந்த சஹாபி கொண்டு வரப்படுறாங்க. கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய உடலை நீங்கள் என்ன செய்யுங்க, மூன்று முறை நல்ல முறையில் கழுவி கொள்ளுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதாகும் என்று சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு விளங்குறோம், ரசூல்லாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, ரசூல்லா என்ன செய்யலை, வஹிக்காக வேண்டி காத்திருக்கிறாங்க, வஹி வர்றது வரைக்கும் என்ன செய்யலை, பதிலளிக்காமல் இருந்தாங்க. அப்போ இளமைக்கு என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸுகளும் வஹியாக தரப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து தான் இமாம் பத்ருதீன் அஸ்ஸர்கஷி என்ற அறிஞர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுன்னாவும் வஹியாக கொடுக்கப்பட்டது என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்க, புகாரியில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்துடுறாங்க.
வந்ததுக்கு அப்புறம் அப்துல்லா இப்னு சலாம் என்கின்ற யூத மதத்தில் சிறந்த ஒரு அறிஞராக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரசூல்லாவுடைய வருகையை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம், உண்மையிலே இவங்க அல்லாவுடைய தூதர் தானா, இவங்க உண்மையிலே அல்லாவுடைய தூதர் தானா என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டி வர்றாங்க. உண்மையிலே தூதராக இருந்தால் நம்ம ஈமான் கொண்டு வருவோம்னு வர்றாங்க. வந்து மூன்று கேள்விகளை ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலை உண்மையான தூதர் அன்றி வேறு யாராலும் சொல்ல முடியாது. அந்த கேள்விகள் என்ன, ரசூல்லாட்ட முதல் கேள்வி கேட்குறாங்க, சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு தரப்படக்கூடிய முதல் வகையான உணவு எது, முதல் முதல்ல தரப்படக்கூடிய உணவு எது. ரெண்டாவது ஒரு கேள்வியை கேட்குறாங்க, கியாமத்தினாலுடைய அடையாளத்தில் முதல் அடையாளம் எது. மூன்றாவதாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க, குழந்தை பிறக்கும் போது ஏன் தந்தையுடைய சாயலிலோ அல்லது தாயினுடைய சாயலிலோ இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் சொன்னாங்க, அக்பிரனி பிஹின்ன ஜிப்ரீலு ஆனிஃபா, எந்த கேள்விகளை நடத்த கேட்டீங்களோ அந்த கேள்விகளுக்கான பதிலை சற்று நேரத்திற்கு முன்புதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு தெரியப்படுத்தினாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் சாஸ்ம் சொல்கிறாங்க. ஆக இதன் மூலமாக நம்ம பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸுகளும் வஹியாக தரப்பட்டிருக்கு. ஆகவே அவையும் வஹியாகும் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்க வேண்டும். இதற்கு பல ஆதாரங்களை பார்க்கலாம். ஆக இந்த அடிப்படை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸுகள் வஹின்னு சொன்னால் அந்த வஹி என்னவாக இருக்காது, குரானும் வஹி ஹதீஸும் வஹின்னு சொன்னால் ஒரு வஹி இன்னொரு வஹியோட ஒருபோடு முரண்படவே படாது. அப்போ யார் முரண்படுதுன்னு சொல்கிறானோ அவங்களுடைய மூளைகளில் தான் முரண்பாடு இருக்க தவிர ஹதீஸில் எவ்விதமான முரண்பாடும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஹதீஸுகள் தொடர்பான நம்பிக்கை நம்முடைய முதல் நம்பிக்கை இதுவாக இருக்கணும், ஹதீஸுகள் வஹியாகும், சஹியான ஹதீஸுகள் வஹியாக இருக்குன்னு நம்ம நம்பணும். அடுத்து இரண்டாவது முக்கியமான ஒரு நம்பிக்கை ஹதீஸை பற்றி, என்ன நம்பிக்கை, ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. எது சஹியான ஹதீஸுகளாக இருக்கிறதோ அவை பாதுகாக்கப்பட்டிருக்கு என்பதையும் நாம் நம்ப வேண்டும். எப்படி குரானை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறானோ கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படுமோ அது போன்று இன்னொரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கு நம்ம நம்பணும். இதை நம்ம அப்படியே சொல்லலை, அல்லாஹ் குரானில் தெரியப்படுத்துகிறான். சூரத்துல் கியாமா 75வது அத்தியாயத்தில், சூரத்துல் இன்சான் கியாமான்னு சொல்லக்கூடிய 75வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 16வது வசனத்துல 19வது வசனம் வரைக்கும் சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி இன் அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃஇதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா ثم இன் அலைனா பயானா. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், நபியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு வஹியை கொண்டு வந்து இந்த வஹியை சொல்லும்போது நீங்க என்ன செய்ய வேண்டாம், வேக வேகமாக உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம். ஏன், உங்களுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக ரிகார்ட் பண்ணுறது என்ன, அல்லாஹ் சொல்கிறான் நம்முடைய பொறுப்புன்றான். ஆகவே இந்த குரான் ஓதப்பட்ட நீங்கள் அதை அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூல்லாவுக்கு என்ன செய்வாங்க, வஹியை வந்து கொண்டு வரும்போது ரசூல்லா வேக வேகமாக ஓதுவாங்க. எதுக்கு, குரானில் எந்த ஒரு வார்த்தையும் தவறி விடக்கூடாதுன்னு. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வேக வேகமாக உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம். ஏன், இந்த குரானை ஓதும் போது நீங்கள் அதை அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை பதிவு செய்திடுவான், இதை ரெக்கார்ட் பண்ணிடுவான். மேலும் அல்லாஹ் சொல்றான், சும்மா இன்ன அலைனா பயானா, பிறகு அதனை தெளிவுபடுத்துவதும் நம்மீது உள்ள கடமையாகும். குரானை ஓதப்படும் போது நீங்க அவசரப்பட வேண்டாம், ஏன் அதை உங்களுடைய உள்ளத்தில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, பிறகு அதனை தெளிவுபடுத்துவதும் நம்மீது உள்ள பொறுப்பாகும். எதனை தெளிவுபடுத்துவது, குரானை தெளிவுபடுத்துவது. குரானுக்கு தெளிவு எங்கிருந்து கிடைக்கும், குரானுக்கு தெளிவு என்பது ஹதீஸுகள் மூலமாக தான் கிடைக்கும். அப்போ ஹதீஸுகள் பாதுகாக்கப்படலைன்னு சொன்னால் குரான் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஹதீஸ்லாம் பாதுகாக்கப்படலை. அதனால தான் இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் குரானா ஹதீஸா அப்படின்னு வரும்போது குரானுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஹதீஸை விட்டுடணுன்றாங்க. ஏன் விடணும், அல்லாஹ் சொல்கிறான் குரானை தெளிவுபடுத்துவதும் நம்ம மீது உள்ள பொறுப்புன்றான். அப்போ குரானை எப்படி பாதுகாப்பேன்னு அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறானோ கேரண்டி கொடுக்கிறானோ அதே மாதிரி ஹதீஸுகளையும் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தின் மூலமாக உத்தரவாதம் தரான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டாங்க. சஹாபாக்களை ஹதீஸுகளை நினைவுபடுத்தி கொள்ளுங்க, மனப்பாடம் செய்து கொள்ளுங்க என்று சொல்லி என்ன செய்தாங்க, ரசூல்லா ஆர்வம் ஊட்டினாங்க. பார்க்குறோம் சுனன் தார்மியில் வரக்கூடிய ஹதீஸ்,
நத்தரல்லாஹு இம்ரான் சமிய மின்னா ஹதீஸன் ஃபபல்லஹு கமா சமிய. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் எம்மிடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டு, ஒரு தகவலை கேட்டு அதை அப்படியே பிறருக்கு எத்தி வைக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கட்டும். அப்ப ஹதீஸுகளை நினைவில் கொண்டுவதற்கும், ஹதீஸுகளை நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டினாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் ஆர்வம் ஊட்டினாமோ இன்னொரு பக்கம் எச்சரிக்கையும் செய்திருக்கிறாங்க. என்ன எச்சரிக்கை? புகாரி வரக்கூடிய ஹதீஸு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன கதிபன் அலையா லைசக கதிபு அலா அஹதின், என் மீது பொய் சொல்வது என்பது மற்றவங்க மீது பொய் சொல்ற மாதிரி கிடையாது. ஏன் மன் கதப அலைய முத்தமிதன், யார் ஒரு மனிதன் என் மீது பொய் சொல்கின்றானோ அவனுடைய தங்குமிடம் இருப்பிடம் என்னவா இருக்கும்? நரகமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தாங்க. அப்போ ஒரு பக்கம் ஹதீஸை நினைவில் கொள்ளுங்க, மனப்பாடம் செய்யுங்க, அதை அப்படியே பிறருக்கு எத்தி வைங்க என்று ஒரு பக்கம் ஆர்வம் ஊற்றுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ன்றாங்க. ஆகவே தான் சஹாபாக்கள் ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் மிக மிக பேணுதல கையாண்டாங்க. ஆக இல்லாமல் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹதீஸுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக எப்போ நம்ம இந்த ரெண்டு அடிப்படைகளை விளங்கிக் கொள்வோமோ, ஹதீஸுகளும் வகையாக இருக்குது, ரெண்டாவது ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கு என்ற இந்த இரண்டு அடிப்படைகளை எப்போ ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வானோ அவன் இந்த விஷயத்தில் தெளிவாயிடுவான். ஒரு சரியான ஹதீஸ் என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்ட வகையாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் ஒருபோதும் என்ன செய்யாது, குரானோடு முரண்படவே படாது என்பதை நாம் என்ன செய்திடலாம், இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த அடிப்படையை தெரியாத காரணத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஃபித்னா என்ன செய்யப்பட்டிருக்கு, அதிகமாக மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கு. சரியான ஹதீஸுகளை, புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களை வரக்கூடிய எண்ணற்ற ஹதீஸுகளை, இந்த உம்மத்தினால் இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஏகோபித்த முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவங்களை நம்ம பார்த்து கொண்டு வரோம். ஆக கண்ணி மிக்க அல்லாஹ்வுடையார்களே, இது மிகப்பெரிய வழிகேடாகும். இந்த வழிகேட்டிலும் தப்பிக்கணும்னா மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த கல்வியை ஹதீஸ் தொடர்பான விஷயத்தில் ஹதீஸுகள், சஹியான ஹதீஸுகள் வகையாக இருக்குது. ஆகவே மேலும் அவை பாதுகாக்கப்பட்டிருக்கு. எப்போ ஒரு ஹதீஸ் சஹியா இருக்குமோ, அது அல்லாஹ்வால் வஹியா தரப்பட்டிருக்குமோ, அது பாதுகாக்கப்பட்டிருக்குமோ, அது ஒருபோதும் என்ன செய்யப்படாது, குரானோடு முரண்படவே படாது என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ளலாம். அடுத்து கடைசியா பாருங்க, ஒரே ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டினுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படும் என்று பிரச்சாரத்தை இன்னைக்கு பல பேர் செய்கிறாங்களே, அவர்கள் இந்த ஹதீஸை பிரதானமாக காட்டுவாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள்ல கூட சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நீண்ட ஒரு ஹதீஸ், மூசா அலை இஸ்லாமிடத்தில் மலக்குல் மௌத் உயிரை பறிக்கக்கூடிய அந்த வானவர் வர்றாங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்க, மூசா அலை இஸ்லாம் அவர்கள், சுருக்கமான சொல்லிடுறேன், அவங்களுடைய கண்ணை வந்து அடிக்கிறாங்க. அவங்களுடைய கண் வந்து என்ன ஆயிடுது, பிதுங்கி போயிடுது. உடனே அந்த மலக்கு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் செல்கிறாங்க. சென்றதுக்கப்புறம் அல்லாஹ்வே, மரணத்தை விரும்பாத ஒரு மனிதனிடத்தில் என்ன செய்து விட்டாய், நீ என்னை அனுப்பிவிட்டாய் என்று சொல்கிறாங்க. பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், மீண்டும் அந்த மலக்கு அனுப்பினான். அவங்களிடத்தில் அல்லாஹ் என்ன பண்ணா, நீங்கள் மூசா அலை இஸ்லாமத்தில் போங்க, போய் அவரிடத்துல சொல்லுங்க, இன்னும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதா விரும்புறீங்கன்னா ஒரு மாட்டின் மீது நீங்கள் முதுகின் மீது கையை வைங்க, அந்த மாட்டின் முதுகில் நீங்கள் கையை வைக்கிறீங்களே அதற்கு கீழே எத்தனை முடிகள் இருக்கிறதோ, ரோமங்கள் இருக்கிறதோ, அத்தனை ஆண்டு காலம் நீங்கள் உயிர் வாழலாம் என்பதை நீங்கள் சொல்லுங்க. அப்படி இல்லை மரணத்தை தேர்ந்தெடுக்கிறதா, மரணத்தை தேர்ந்தெடுக்கட்டும். அந்த மலக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் மூசா அலை இஸ்லாம் இடத்துல இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ மூசா அலை இஸ்லாம் சொல்கிறாங்க, அப்போ அதுக்கப்புறம் என்ன, மரணம் தான், அப்படியா, அப்போது நான் இப்போதே தயார் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, அவர் தன்னுடைய உயிரை பறிப்பதற்கு அந்த மலக்கிடத்தில் என்ன செய்கிறாங்க, நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த ஹதீஸை எப்படிலாம் நையாண்டி செய்கிறாங்க, முன்காலத்திலும் வழிகேடர்கள் மோத்தசிலா போன்ற சிந்தனையுடையவர்கள் இந்த மாதிரி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது, இந்த ஹதீஸ் என்ன செய்திருக்கிறாங்க, இது போன்ற விமர்சனங்களை வைத்து என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. என்ன விமர்சனம், அல்லாஹ் குரானில் சொல்கிறான், சூரத்து யூனுஸ் 10வது அத்தியாயத்தில் 49வது வசனம், லிகுல்லி உம்மத்தின் அஜல் இதா ஜா அஜலுஹும் ஃபலா யஸ்தாகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு காலக்கெடு உள்ளது. எப்போ அந்த டைம் வந்துடுதோ அப்போ உடனே மௌத்தாக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யப்படாது, அவகாசம் முன்னரும் தரப்படாது, ஒரு காலம் பிந்தமும் தரப்படாது. எப்போ அந்த டைம் வந்துதோ அப்போ மரணித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான், மரணம் வந்தால் உடனே வந்துடும், அதில் அவகாசம்லாம் தரப்படாதுன்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஒரு கணமும் என்ன செய்யப்படாது, பிந்தவும் செய்யாது, முந்தவும் செய்யாதுன்னு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கும் போது
மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அனுமதி தரப்பட்டது? நீங்க ஒரு மாட்டின் மீது முதுக கைய வைங்க, எவ்வளவு முடிகள் இருக்கிறதோ அத்தனை காலம் நீங்கள் வாழலாம் எப்படி சொல்லப்படும்? இது குரானுடைய இந்த ஆயத்துக்கு முரணால இருக்குது என்று என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட பேசுறதை பார்க்குறோம். மக்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்களுக்கு மார்க்கத்தை முழுமையாக அறிந்தவங்களா? ஒரு விஷயத்தை வச்சு பேசும்போது இதை என்ன பண்ணுறாங்க சில பேர், மார்க்க ஞானம் இல்லாதவங்க. ஆமாம், சொல்கிறது சரியாக தானே தெரியுது. என்ன அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ஒவ்வொரு நஃப்ஸுக்கும் ஒரு காலக்கெடு இருக்குன்னு. அப்போ அந்த டைம் வந்தால் போதானே செய்யணும். அப்போ மலக்குள் மௌத்து வந்து என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை கைப்பற்ற வரும்போது இன்னொரு வாட்டி வந்து அவகாசம் கொடுக்குறாங்கன்னு வருது. அப்போ இது என்ன, இவங்க சொல்கிறது சரிதான் போல இருக்கு, இந்த அதீசை மறுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, வழிகட்டின் பக்கம் போயிட்டுருக்காங்க. ஆகவே இந்த மக்கள் தெளிவை பெற வேண்டும். மார்க்கத்தை விளங்குறதுக்கு ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸை வைத்துலாம் முடிவு பண்ணணும் வச்சுங்க, நம்ம வழிகட்டில் தான் போனோம். நிறைய பேர் அப்படி தான் போனாங்க. மார்க்கத்தை சரியாக விளங்குறேன்னா ஒரு தகவல் வந்தால் அது குறித்து என்னெல்லாம் விஷயங்கள் வந்திருக்கிறதுன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புகாரியில் 4437 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸை ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இன்னஹு லம் யுக்பது நபியுன் கத்து ஹத்தா யரா மகாது மினல் ஜன்னத்தி ஸும்மா யுஹய்யா அவ் யுஹய்யர். சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆரோக்கியமானவர்களாக இருக்கும்போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எந்த ஒரு நபியுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் அவங்கள கைப்பற்றுவதற்கு முன்னாடி என்ன செய்கிறான், அவர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறான், அவங்களுக்கு சாய்ஸை கொடுக்குறான். என்ன சாய்ஸு, நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இது இருக்கு. என்ன இருக்கு, அவர்கள் விருப்பப்பட்டால் இன்னும் சில காலம் வாழலாம், இல்லை மரணத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினால் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்போ நபிமார்களை குறித்து ரசூல்லா சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த சாய்ஸை கொடுக்குறான், இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுக்குறான். என்னது, அவர்கள் விருப்பப்பட்டால் அப்போதே மரணத்தை தேர்ந்தெடுக்கலாம், அப்படி இல்லை இன்னும் சில காலம் வாழ விரும்பினாங்கன்னா அவர்களுக்கு அனுமதியும் இருக்கிறது. எல்லா நபிக்கும் அல்லாஹ் இந்த உரிமையை கொடுக்குறான் என்று சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. பிறகு ரசூல்லாவுக்கு எப்போ அந்த உயிர் பறிக்கக்கூடிய நேரம் வந்துச்சோ, அப்போ ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபீ ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹ் உயர்ந்த தோழர்களோடு நான் என்னை சேர்த்து விடு. இப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்க, மரணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம விளங்குறோம், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுடைய அந்த ஆரோக்கியமாரலாம் இருக்கும் போதே அவர்கள் விருப்பப்பட்டால் இன்னும் சில காலம் வாழலாம், அப்படி இல்லை என்றால் மரணத்தை தேர்ந்தெடுக்கலாம். இந்த அதிகாரத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்குறான். அந்த அதிகாரத்தை தான், அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை தான் அல்லாஹ் என்ன செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான்றதை பார்க்குறோம். ஆகவே இந்த அடிப்படையில் விளங்கினா எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. இப்போ சிலர் கேட்கலாம், அது என்ன பாமர மக்களுக்கு மட்டும் உடனே வஃபாத்து மௌத்துனா வந்து தான் ஆகும், நபிமார்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி சாய்ஸு, ஏன் அவங்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை என்று பார்த்தீங்கன்னா, மார்க்கத்தில் சில விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்து வைத்திருக்கிறான், விதிவிலக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் குரானில் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில், ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்துத்து வதம், அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்திருக்கிறான், இறந்த உயிரினங்களை ரத்தத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஹராம் ஆக்கியிருக்கிறத அல்லாஹ் குரானில் சொல்கிறான். இப்போ இறந்த உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மீது நம்மீது அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அதை ஹராம் ஆக்கியிருக்கிறான். இறந்த உயிரினத்தை சாப்பிடக்கூடாது. இப்போ ஆடு செத்து போச்சா சாப்பிட முடியாது, நம்ம தபாக பண்ணால் அறுத்தா சாப்பிடலாம், தானாக செத்து போனால் சாப்பிடக்கூடாது, எல்லா உயிரினத்துக்கும் இதுதான் சட்டம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மீனை மட்டும் சாப்பிட்றோம், மீன் இறந்ததுக்கப்புறம் சாப்பிட்றோம், அதுவும் உயிரினம் தான், அதுக்கு ஏன் சாப்பிட்றோம், பையக்கில் வரக்கூடிய ஹதீஸ் உஹில்லத்தில் நான் மைத்தத்தான், இரண்டு இறந்த உயிரினங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, இறந்ததுக்கப்புறமா அதை சாப்பிட்லாம். அல்ஹூத் வல் ஜிராத், அது என்ன, ஒன்று மீன், இரண்டாவது வெட்டுக்கிளி. மதினா பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பெரிய வகையான வெட்டுக்கிளி, மீனையும் வெட்டுக்கிளியையும் இறந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்று சொல்லி ரசூலா என்ன பண்றாங்க, ஹதீஸின் மூலமா நமக்கு விதி விளக்க தெரியப்படுத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு நப்சுக்கும் மரணம் என்பது என்ன, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அல்லாஹ் இதுல என்ன செய்திருக்கிறான், நபிமார்களுக்கு விதி விளக்க ஏற்படுத்தி வைத்திருக்கான்றத நம்ம பார்க்கிறோம். ஆகவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் அவசியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது மற்ற தலைப்பு போன்று கிடையாது. ஏன்னா மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறதா இருந்தாலும்
அது அகீதாவாக இருக்கட்டும், ஒழுக்கம் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இபாத சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், அதற்கு அடிப்படையாக இருப்பதே குர்ஆனும் ஹதீஸும் தான். இந்த அடிப்படைகளை ஒரு மனிதன் ஒன்றை ஒரு மாதிரியும் குர்ஆனை ஒரு மாதிரியும் ஹதீஸை வேற மாதிரியும் பார்த்தான்னு சொன்னால் இது தவறான வழியில் தான் அவனை கொண்டு போகும். ஆக அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஹதீஸ் தொடர்பான விஷயத்தில் இந்த அடிப்படைகளை விளங்கி கொள்ளுங்க. ஹதீஸுகளை அறிவித்திருக்காங்க ரசூல்லா, அதை நாம் உண்மைப்படுத்துவது அவர்கள் மீது ஈமான் கொள்வதில் மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. அடுத்து சஹியான ஹதீஸுகள் வஹியாக இருக்குது. அடுத்து மூன்றாவது சஹியான ஹதீஸுகளும் அல்லாவின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆக கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும். ஆக எப்போ இது வஹியாக இருக்கிறதோ இந்த இரண்டு வஹிக்குள்ள குர்ஆன் ஹதீஸுக்குள்ள ஒருபோதும் முரண்பாடு வரவே வராது. அவ்வாறு யார் முரண்பாடு என்று சொல்கின்றார்களோ அவருடைய கல்வியில் முரண்பாடு இருக்கிறது, அவருடைய அறிவில் முரண்பாடு இருக்கிறது, அவருடைய மூளையில் முரண்பாடு இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவிலே எவ்விதமான முரண்பாடும் இல்லை. இதுதான் சரியான வழி, இதுதான் சத்தியமான வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னமோ அதை சரியான முறையில் விளங்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.